நான் ஸ்ரீகாந்தஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க ஒரு விஷயம் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஸ்கில்ஸ் ட்ரைனிங் பற்றி என்கிட்ட முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட டவுட்ஸ் கேட்டே தான் இருக்கீங்க, கரெக்டாக? ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கிளியராக ஒரு ஃப்ளோ சார்ட்டில் வந்து சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட்டே வந்து அழகாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் படிச்சுட்டு அப்படியே சைட் பை சைட் நான் தமிழ்லேயே அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ சார்ட் மேண்டேட்ரி ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ஃபார் சிஎம்ஏ இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிலிட்டி ஃபார் ஸ்கில்ஸ் ட்ரைனிங். எலிஜிபிலிட்டினா யார் யாரெல்லாம் வந்து இதுக்கு வந்து லைக் அவங்க வந்து ஸ்கில்ஸ் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து யார் யாரெல்லாம் வந்து ஸ்கில்ஸ் ட்ரைனிங் பண்ணணும், ஸோ அவங்க யார் யாரெல்லாம் இல்லை யார் யாரெல்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 11/8/2021 அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பெய்டு ஃபுல் கோர்ஸ் ஃபீஸ், மொத்த கோர்ஸ் ஃபீஸுமே இன்டருக்கு வந்து 22,000 ரூபீஸ்னு நினைக்கிறேன், அந்த 22,000 நீங்கள் கட்டிட்டீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் ஸ்கில்ஸ் ட்ரைனிங். நீங்கள் ஸ்கில் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணலாம், சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட் வந்து உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா நீங்கள் தான் இன்ஸ்டிடியூட்டுக்கு மெயில் அனுப்பிச்சு கேட்கணும், ஓகேவா? டைரெக்டாக போய் இன்ஸ்டியூட்டை போய் பார்த்தா இன்னமும் பெட்டர். இன்னொரு விஷயம், ரைட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெய்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு ஒன்லி எலிஜிபிள் ஃபார் ஸ்கில் ட்ரைனிங் ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட்டும் சேர்த்து பே பண்ணால்தான் உங்களால் வந்து ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அண்ட் இட்ஸ் அசஸ்மெண்ட் ஆர் மேண்டேட்ரி ஃபார் அப்பியரிங் இன் போத் ஆர் ரிமைனிங் குரூப்ஸ் இன் இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ எக்ஸம்ஷன் பாலிசி அண்டர் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ஸ்கீம், ப்ளீஸ் விசிட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் FAQ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணலைன்னா போத் த குரூப்ஸ் இன்டர் நீங்கள் எழுத முடியாது, ஓகேவா? இன்னொரு விஷயம், ப்ரோ நான் ஒரு குரூப் நான் இன்டர் எழுதினேன், நான் பாஸ் பண்ணிட்டேன், இன்னொரு குரூப் வந்து நான் வந்து இன்டர் வந்து எழுதலான்னு இருக்கேன், எனக்கு வந்து இன்னொரு குரூப் வந்து நான் வந்து இன்டர்னு கிளியர் பண்ணல, நான் அதை எழுத போகிறேன், ஆனால் ஒரு குரூப் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க, நீங்களும் அந்த கிளியர் பண்ணாமல் இருக்கிற இன்னொரு குரூப்பு நீங்கள் எழுத முடியாது. அதுக்கு தான் அடகா ரிமைனிங் குரூப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்னொரு நீங்கள் இருக்கிற இன்னொரு கிளியர் பண்ணாத குரூப்பை வந்து நீங்கள் இன்டரில் எழுத முடியாது. நீங்கள் அந்த குரூப்பை எப்போ எழுத முடியும்னா, நீங்கள் எப்போ வந்து சிஎம்ஏ இன்டர் சிஎம்ஏல இந்த ஸ்கில்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களால் வந்து எழுத முடியும். ஸோ இன்னும் ஷார்ட்டாக சொன்னோன்னா, ஒரு குரூப் நீங்கள் வந்து ட்ரைனிங் இல்லாமல் எழுதிக்கலாம், ஆனால் இன்னொரு குரூப் நீங்கள் எழுதுகிறப்போ நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துகிட்டு தான் எழுதுறோம். அது வந்து என்ன குரூப்பாக ஆனால் இருக்கலாம், குரூப் டூவாக இருக்கலாம், குரூப் ஒன்னாக இருக்கலாம், நீங்கள் குரூப் டூ முதல்ல எழுதுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் குரூப் ஒன் நீங்கள் அப்புறமா எழுதுகிறப்போ நீங்கள் வந்து ஸ்கில் ட்ரைனிங் முடிச்சு தான் ஆகணும். நீங்கள் குரூப் ஒன் முதல்ல எழுதுங்க, பிரச்சனையே கிடையாது. பாஸ் பண்ணிட்டீங்கன்னா குரூப் டூ நீங்கள் எழுதுகிறப்போ நீங்கள் அதுக்கப்புறமா ஸ்கில்ஸ் ட்ரைனிங் பண்ணி தான் ஆக வேண்டும், இல்லைனா குரூப் டூ எழுத முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து ஒரு குரூப் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இன்னொரு குரூப் நீங்கள் பண்ணுறதுக்கு யூ நீட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங். நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸம்ஷன்ஸும் கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, பிகாம் பண்ணால் எக்ஸாம் எக்ஸாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எக்ஸம்ஷன், நோ எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் யூ. அண்ட் எஃப்ஏக்யூவை பாருங்கள், இதை வந்து நம்ம மறுபடியும் வீடியோ போட்டாச்சு எஃப்ஏக்யூவை பற்றி. ஸோ நீங்கள் வேணா போய் பார்த்துக்கலாம், நானும் வீடியோ முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர்ட் பிஃபோர் 11/8/2020 அவங்க தான் கம்ப்யூட்டர் ட்ரைனிங்க்கு. ஸோ நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ரைட்டில் கொடுத்துருவாங்க பாருங்கள், ரெட் கலரில். ஸோ நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அவங்கெல்லாம் 11/8/2020 முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு கம்ப்ளீட் ஓல்டு 100 hours கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அண்ட் 3 days சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ஆஸ் பர் ஓல்டு ஸ்கீம் கண்டக்டட் பை ரீஜனல் கவுன்சில் சாப்டர்ஸ் ஆஃப் சிஎம்ஏ ஃபார் அப்பியரிங் போத் ஆர் ரிமைனிங் குரூப்ஸ். ரிமைனிங் குரூப்க்கான அர்த்தத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு குரூப் பாஸ் பண்ணிட்டீங்க, இன்னொரு குரூப் தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, அதான் ரிமைனிங் குரூப்க்கான அர்த்தம், ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு குரூப் பாஸ் பண்ணிட்டீங்க, இன்னொரு குரூப் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ஸ்கில் இல்லை சாஃப்ட் ஸ்கில் நீங்கள் பண்ணி தான் ஆகணும், இல்லை ரெண்டு குரூப்பும் சேர்த்து நீங்கள் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அண்டு இன் இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்கில் என்னென்ன கொடுப்பாங்கன்னா, சாப்பு ஃபினான்ஸ் பவர் யூசர், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ப்ரெஸ் ஆஃப் ஸ்கில் அண்ட் இ ஃபைலிங், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பிஹைண்ட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் டெசிஷன் தர் இஸ் ஆல்வேஸ் அ சிஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க.
ஸோ அவ்வளோதான், இதுதான் ஆக்சுவலாக இந்த இதில் கொடுத்துருக்குறது. இதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்ல நினச்சிட்டே இருந்தேன், பிகாஸ் நிறைய பேர் என்கிட்ட சம்மந்தமாக டவுட் கேட்டேன் நீங்கள். ஸோ இதை நான் வந்து கிளம்புறேன், உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் நான் வந்து உங்களை வந்து பார்க்க ட்ரை பண்ணுறேன். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹவ் அ ஃபண்டாஸ்டிக் டே, லவ் யூ ஆல், தேங்க்யூ அண்ட் பீஸ் அவுட்.